மண்டல குழுல வந்து இன்னைக்கு அண்ணாதிமுக ஒரு பத்து, திமுக நாலு சேர்க்கும். இப்படி திமுக தலைவர் ஆனாரு. அப்ப எவ்வளவு ஊழல் இந்த கட்சி, ரெண்டு கட்சியும் பார்த்துக்கு மாறி மாறி காசு கொடுத்து அவனால மாறி. அது இந்த அளவுக்கு ஒரு கேவலப்பட்ட ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிறது யாராவது சொல்றாங்களா? இதை நான் இன்னைக்கு பேசுறேன், அதை ஒரு சில டிவி விட்டுறது, உள்ள டிவி எடுப்பாங்க, உள்ள டிவி சொல்லுவாங்க, சரி இதை வந்து விஜயகாந்த் என்னடா பண்றது, இந்த கேப்டன் டிவியில ரொம்ப கட்டுறாங்க, அதனால கேப்டன் டிவியை ஓரம் கட்டிடுது. நீங்க எல்லாரும் சேர்ந்து கேப்டன் டிவி வரக்கூடாதுன்னு நினைச்சா கூட மனசு குட்டி, இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேண்டுதான் தேவை. ஏன்னா எதையுமே உங்களால் அடைக்க முடியும், அடைக்க முடியாது. இன்னைக்கு நகரி வந்திருக்கிற விழுந்து ஏழு வருஷத்துல என்னென்னமோ பேசுறாங்களே, யார் யாரோ பேசுறாங்களே, நான் எப்படி வந்தேன், எப்படி தெளிவாக வந்தேன் பாருங்க. ஏன்னா மடியில கணம்ல வழியில பயன், நான் மக்களுக்கு சேவை செய்யணும் தான் இருக்கிறேன். சம்பாதிக்கணும்னு எப்ப உங்களோட கூட்டணி வச்சிருக்கிறேன், இல்ல கூட்டணி வைக்காதீங்கன்னு இன்னொரு கட்சியை நூறு இன்னொரு கூட்டணி வைக்கணும், எவ்வளவு பணம் தரேன், எவ்வளவு துணை மந்திரி மந்திரி கொடுக்கணும், அன்னைக்கும் கொடுத்துருப்பேன். ஏன் இந்த கல்யாண மண்டபத்துக்கு ஒரு கட்சி எனக்கு இன்னொரு இடத்துல எம்பி தர, இன்னொரு இடத்துல இடம் கொடுக்கறேன், எவ்வளவு பணம் கொடுக்கறேன், அப்பவே இந்த விஜயகாந்த் போறது. இப்பதான் நீங்க கொடுக்கற பணத்துக்கு போக போறதான். இந்த விஜயகாந்த் எல்லா காசு பணத்தையும் பார்த்துட்டேன், புகழோட உச்சிக்கும் போயிட்டு வந்து எல்லா பிரச்சனையும் அடிச்சுட்டேன். சண்டை போடுற பானத்திலையும் சண்டை போட்டு, பூமிக்கு அடியிலையும் சண்டை போட்டு, நடுவுலையும் சண்டை போட்டு, சம்பாதிச்ச சொத்தை நான் மிச்சம் வைக்கணும்னு நினைச்சிருந்தால் கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது. ஆனா கட்சி ஆரம்பிச்சு கை கைமீட்டு இருக்கணும். இல்லையா, கட்சி ஆரம்பிச்சு இடிச்ச உடனே கல்யாணம் படுத்து முடிச்சுட்டு போயிருந்தால் என்ன, ஒரு ரெண்டு வருஷம் ஒன்னும் நான் ஆட கொடுத்தேன், மீதி என் தொண்டர்கிட்ட கட்டுப்பேன். வேண்டாம், அதை கட்டு, இது இடி கல, அதாவது குடிசை பின்னாடி இருக்கும், குடிசை கொடுக்கறதுனால ஏ இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட நான் காசு கட்டிருப்பேன். என்னை பத்தி சில பத்திரிகை தவறாக அவங்க அம்மாவை விட்டாங்க, அதாவது மனைவி கடன், அம்மானா என்னன்னு தெரியுமா, அம்மா என்றால் அன்பு அப்படின்னு யாரு பாடலாம், அந்த அம்மா தான் பாடணும், நான் பாடல. அம்மா என்றால் அன்பு பாடலும் அந்த அம்மா, அது எம்ஜிஆருக்கு சோறு ஓட்டும். ஆனா மக்களுக்கு இன்னைக்கு என்ன ஊட்டுறீங்க, நல்லா வசத்திட்டீங்க பால் வேலையை, படத்துல காமெட் படங்கள்ல சில, ஏ இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், பாட்டு கொடுங்க இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், அந்த பாலோட வளம் பாருங்க, செத்த நாள கூட இனிமே தண்ணி தான் ஊத்தணும் போல இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு மோசமான மக்கள் நம்பி இருக்கிறது. என்ன அரசன் என்ன செய்வான், அரசன் எவ்வளியோ அவ்வளியோ மக்கள் மக்கள் சேர்ந்து எவ்வளவு நல்லது பண்ணுவான், நல்லது பண்ணுவான். அண்ணன் சொன்ன மாதிரி ஜி ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, இந்த பஸ்ல அரசாங்க பஸ் தனியார் பஸ் விட்டோம் அப்புறம் அரசாங்க பஸ் மக்களுக்காக. நீங்க இலவச இலவசத்தில் ஏமாத்தாதீங்க, இப்ப இப்ப தெரியுதா இலவச இலவசத்தில் உங்க தலையில கை வைக்கிறது. போன தடவை வந்து முதல்ல ஒரு கையெழுத்து போட்டு கலைஞர் சொன்னாரு, விவசாயிகளுக்கு கடன் திட்ட திரும்ப கடன் வாங்க, நீங்களா கொடுத்தீங்க இல்ல உங்க அப்பா கொண்டு வந்து கொடுத்தாரா, யாரு கொடுத்தா, யாருமே கொடுக்கறோம், அப்ப நாங்கள திரும்ப கொடுனாலயா, இந்த கடனை யாரு கிடைக்கும், அதான் நான் கேட்கிறேன். இலவச கரண்ட் கரண்ட் இப்ப நாட்டுல கரண்டே காணும், எங்கேயா இலவச எங்க போறது, இப்ப ஜென்ரேட்டர் வாங்க போறோம் எங்க போறோம், இப்ப சொட்டு நீர் பாசனத்துக்கு எதுக்காக சொட்டு நீர் பாசனம், இதை மறைக்கிறதுக்கா சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் எதை மறைக்க, பால் உலகம் பஸ் உலகிட்டு ஏதோ விவசாயிகளுக்கு தார வார்த்து, தார வார்த்து கொடுக்கல, கொள்ளை அடிக்கிறாங்க விவசாயிகிட்ட. அதைத்தான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட கம்பெனிக்கு இவங்க கவர்மெண்ட் பணம் அனுப்புமா, ஒரு 43,000 ரூபாய் 7,000 ரூபாய் இன்னைக்கு 7,000 ரூபாய்க்கு நாங்க கேட்போம், நான் சொல்றேன் உதாரணத்து, அது 43,000 ரூபாய் நீங்க பேப்பர்ல பார்த்தாங்களா சொல்றேன், சுமார் 43,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கணும், அவங்க எவ்வளவு ஊழலுக்கு நாங்க எவ்வளவு கமிஷன் கொடுப்பாங்க, அந்த கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி பேர்ல நான் சொட்டு நீர் பாசனத்துக்குள்ள கருவி எல்லாம் கொடுக்கணும், எனக்கு ஒரு கருவிக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட நான் கொடுத்துருவோம், அந்த பணத்தை நேரடியாக உனக்கு அனுப்பிடுறேன் கவர்மெண்ட்ல, அப்புறம் எப்படி இருக்கும் உறுப்பிடும், இதுதான் இதுதான் லஞ்சம் உள்ள. இன்னைக்கு நீங்களும் இவ்வளவு பேர் போலீஸ்காரங்களை எல்லாரும் பாக்குறோம், எல்லாத்தையும் தான் நீங்க பாக்குறீங்க, ஆனா போலீஸ் வந்து எங்கேயாவது இந்த மாதிரி இன்னைக்கு இருக்க அந்த பாரு இந்த முனையில போய் பாருங்க, வண்டி பைக் இருக்கு கார் எடுத்துக்கணுமா, திடீர்னு இப்ப தான் லைசன்ஸ் செக் பண்றாங்க காசு வாங்க. அதே மாதிரி
இங்கிருக்கிற பயச காவல்துறை நண்பர்களே, உங்களெல்லாம் நெஞ்சில கையை வச்சு நான் ட்ரெஸ் பண்ணு, நெஞ்சில கையை வச்சு உங்க திறமைக்கு நீங்க வேலை கிடைச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். அந்த வேலைக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் அங்க எங்கேயும் சுத்திட்டு அப்புறம் வந்தோன்னா திருடி கதவத்தடின்னு கையை நீட்டு வேணா வட்டி கட்டணும். அதனால நான் தப்பு சொல்ல வட்டி கட்டணும். வட்டி கொடுத்தவன் பிடிப்பான், காசு கொடு, 2 லட்சத்தை கொடு, 3 லட்சம், அப்ப என்ன பண்றது? ஆனா இவங்களை பார்த்தா போ வரும்போ என்ன இங்கேயா கொட்டுற அங்கேயா கொட்டுற? மக்களுக்கு என்ன தேவை அதை செய்யுங்க, அதை யாரும் செய்ய, அதே தான் இவங்களுக்கு. இன்னைக்கு 100 கோடி பேசிக்கிறாங்களே, மிடாஸ் ஃபேக்டரியில் நிக்கா குறைச்சிருக்காங்களா? மிடாஸ் ஃபேக்டரி வந்து நாங்கள் வந்து கோல்டு வைக்கிற மாதிரி எம்ஜிஆருக்கு நிதிக்கு ஒரு தரம் அப்பவும் அடிச்சிருந்தாங்களே, அந்த மாதிரி நீங்க எல்லா பிள்ளை தவிர ஏழை மக்களுக்கு அடிச்சிருக்கீங்களா? இல்ல மணல் குழல் வந்து கொஞ்சமாக நீங்க குறைச்சிருக்கீங்களா? மணல் குழல் போனவங்க யார் திமுக அல்லனாங்களோ அதே பாராளுமன்றக்காரர்கள் தான் எப்பவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி ஊழல் பண்ணாம இருக்க முடியும், எப்படி கொள்ளையடிக்காம இருக்க முடியும் சொல்லுங்க. விஜயகாந்த் கவலைப்படலாம் எதற்கும் போய் விஜயகாந்த் இப்ப கூட படுத்து தூங்குவான், அப்படி தூங்கி பழக்கப்பட்டவன் நைட்டு படுக்கும் கூட சாம்பல் மேலே விழுந்து எல்லாம் விழுந்து அவன் பழக்கத்தை விடுவி எல்லாம் விழுந்து பழக்கப்பட்டவன். இது ஒண்ணு எனக்கு புதுசல்ல, உங்களுக்கு தான் புதுசா இருக்கலாம், புதுசு கிடையாது எனக்கு அதெல்லாம் கிடையாது. அது இதுக்கெல்லாம் பயந்து விஜயம் மக்கள் பிரச்சனை. என் ஒரு அண்ணாதிமுகக்காரர் பேசுறாரு, என்னங்க சும்மா இந்த மக்களுக்கு எடுத்தாலும் போராட்டம் போராட்டாங்க, எங்ககிட்ட வந்துகிட்ட ஓட்டு காசு கேட்கிறாங்க, உழவசம் சரின்னு கேட்கிறாங்க, அதனால இந்த காசு கொடுத்தோம். இப்ப ரேட்டு எத்தனை கத்துறாங்க மக்கள்கிட்ட, நாங்களா காசு கேட்டோம்? காசை வச்சுக்கோ ரொம்ப, நீ யாருக்குமே ஓட்டு போடுங்க, இல்ல ஓட்டு போடுற சும்மா வச்சுக்க, சும்மா எத்தனை பேர், 4 பேர், 4 பேருக்கு உள்ள காசு இவங்க நாங்க கொண்டு வந்து கொடுக்குற மேயருக்கு இவ்வளவு. ஆக இவங்கதான் இந்த முறை காஞ்சிபுரத்திலையும் முன்னணி புட்டிலையும் பழக்கி விட்டாங்க. சும்மா அவங்க அரசு வழியே அவனையே மக்களுங்கிற மாதிரி, தலைவர்கள் அவனையே தொண்டருங்கிற மாதிரி அந்த தலைமை பண்ணது இவங்களும் பிடிச்சிட்டா கலைஞர் உடனே ஊழல் எல்லாரும். இவங்க 2 பேரும் சரி, என்னை பொறுத்த இந்த இந்தியாவில் தூக்கி மக்கள் விட்டு எறிஞ்சாதான் இந்த நாடு மன்றம் பாருங்க. கொள்ளை அடிச்சுக்கணும், ஊழல் சரி, விஜயகாந்தால ஊழல் அடிக்கும் இன்னும் கொடுக்க வேண்டும், கொடுத்து பாருங்க அப்புறம் என்ன பண்றேங்கிற பாருங்க, ஒழிக்கிறனோ இல்லையாங்கிற பாருங்க. அது எப்படி இப்படிங்கிற இருக்கு, அந்த வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லி எவங்க சொல்ற மாதிரி நான் என்ன பண்றேன் பாருங்க சொல்லிட்டு இப்ப பால் விலை வசத்துறாங்க, பஸ் ரேட்டை வசத்துட்டாங்க. பஸ் ரேட்டை ஏன் வசத்துறீங்க? பஸ்ல நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரிகள் பண்ற தப்பா. இப்ப மக்கள் பண்ணுவாங்க, நாங்க சார் என்ன சொல்லியிருக்கோம் சட்டத்தை பண்ணியிருக்கோம், யாரும் தப்பு பண்றாங்க தூக்கிட்டு வரப்படும். அதே மாதிரிதான் பஸ்லயும் நிறைய தப்பு பண்றாங்க. நான் வந்து டிவிலேயே சொன்னேன், இந்த வீலை கலட்டினா பேரிகை கட்டி இன்னொரு வண்டிக்கு போடுறது, அப்படியே இதுக்கு டக்கு டக்கு டக்குன்னு விடும், அது கொஞ்சம் நல்லா விடும், அது இங்க போடணும் இது நல்லா விடும், அது திரும்ப டக்கு 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 டக்குன்னு இந்த பேரிகை கட்டி இப்படியே மாத்தி மாத்தி போட்டு பேரிகை கட்டினா கணக்கு கட்டி கொள்ளை அடிச்சுட்டு போடுவோம். அதிகாரி என்ன கேட்டா, அதிகாரிட்ட கிட்ட இல்லைன்னா வந்து மந்திரி கொஞ்சம் கொடுக்கணுங்க, நான் அவ்வளவு போடணும். மந்திரி கிட்ட இல்ல, நான் என்ன பண்ண, முதலமைச்சர் கொஞ்சம் கொடுப்போம். ஆக இப்படியாவா கொள்ளை அடிக்கணும் மக்களை கொடுக்குற பணத்தை? இப்படியா நீங்க எல்லாம் பண்ணணும்? ஏன் பாடுவாரு எல்லா உலகம் பொதுத்துறை நிறுவனங்கள் நெறிஞ்சு போச்சு. எப்படி நெறிஞ்சு போகணும்னு இருக்கும்? யார் இருந்தாங்க ஆட்சியில விஜயகாந்த் இருந்தாங்க, இல்ல எக்ஸ் வைக்க நேரம் இருந்தாங்க, நீங்களும் கொலைஞர்தானே மாறி மாறி இருந்தீங்க. இன்னைக்கு நாட்டை தப்பு பண்ணி இவ்வளவு தூரம் போராடி இருக்கீங்க. இவ்வளவு தூரம் இருந்தது காரணம் அவர் 5 தடவை முதலமைச்சர், இந்த 3வது தடவை நீங்க முதலமைச்சர், 2 தடவை இருந்தீங்களா? ரொம்ப பேச வேண்டாம், 2001 இருந்தீங்களா? அன்னைக்கே நான் சொன்னேன், 2006 கரண்ட பத்தியே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கேன். அந்த அறிக்கையில என்ன சொல்லு, அதிமுகவும் திமுகவும் எந்த திட்டங்களும் படலை தான் உண்மை. இன்னைக்கு அவங்க பேசுறாங்க, ஐயோ அவங்க அவ்வளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ராமகுண்டத்துல இல்ல அதுல இருந்து கரண்ட் வரல எல்லாம் வெளியோ நடிப்பு கொள்ளையடிகள் ஏமாத்துறாங்க மக்களே. 6 மாசம் ஏன் சொன்னேன், 6 மாசம் பொறுப்பு 15 மணி 6 மாசம் ஆட
அப்போ சட்டசபையில வந்து மே 13 வந்து சட்டசபை ரெண்டு மாசம் கழிச்சு கூடுது. ரெண்டு மாசம் கழிச்சு கூடி எல்லாம் வந்து இங்க பக்ரீத் பண்ணி இங்கதான் கொண்டேன் நவம்பர் வரலாம் போது சொன்னேன் இன்னும் எனக்கு 2 கோடி ரூபாய் என்ன நிதி ஒதுக்கலாம் தொகுதிக்குள்ளே இன்னும் இது வரைக்கும் போகும் போகலாம் பிளான் பண்ணா இல்ல கலெக்டர் பாசம்னா அப்புறம் இங்கே ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்தோன்னா நாளைக்கு இன்னொரு பிரச்சனை அதுக்கப்புறம் அதை முடிஞ்சு என்ன 2 கோடி ரூபா கொடுங்கன்னு அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அப்படி இப்படின்னு 2 கோடி ரூபா வந்து வந்த விதங்கள வந்துச்சு எப்ப வந்துச்சு அப்படித்தானே உங்களுக்கு நிதி வரும் நிதியை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டோன்னு சொல்றது இந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. அதே மாதிரி ரெட்டை வேஷம் போடுறேன் என்ன கூட்டணி என்ன தப்பு பிடிச்சு என்ன ரெட்டை வேஷம் கூட்டணி கட்சிகளாம் ரெட்டை வேஷம் போடுறாங்க எங்க ரெட்டை வேஷம் யாரு போட்டது நீங்க நாங்க எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்கிறீங்க தைரியமானவங்க எங்களெல்லாம் வந்து சொன்னேன் யார் சொல்லுது ஓப்பனா சொல்லுது ஏன் மறைச்சு சொல்றீங்க நீங்க தான் துணிச்சலானவங்க எல்லாரும் சொல்றாங்களோ உங்கள்கிட்ட வந்து யார் பேசுறதுன்னு நாங்களும் மேட போட்டு பேசுவோம்னா நீங்க பேசுங்க இல்ல துணிச்சலானவங்களா உள்ளாட்சிக்கு முன்னாடி சொல்லுங்க துணிச்சல் தெரிஞ்சிருக்கும் உள்ளாட்சிக்கு அப்புறம் கூட சொன்னீங்க ஓட்டுக்கு காசுன்னு கொடுத்தீங்க மேயர்களாம் எப்படி எப்படி அதிகாரி இல்லை மறைனா கலைஞர் கலைஞர் நேரடியாக மிரட்டலாம் நீங்க மறைமுகமாக மிரட்டீங்க இவ்வளவு வித்தியாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மின்னல் வாக்குப்பதிவு வேணாம் வேணாமே நாங்கிறதும் அதை தலையிட்டோம் காங்கிரஸ் வந்து ஓட்டு போட்டுச்சு இப்படி 2 வருஷம் 2009 என்னமோ அப்ப நாங்கள் எல்லாம் போல இல்லைன்னா அங்க அமைதியா இருந்தோம் இப்ப மொத்தம் நீங்க ஜெயிச்சீங்க நாங்க ஒரு ஓட்டு போட்டா 10 ஓட்டு 8 ஓட்டு 8 ஓட்டு இருந்துச்சுன்னு சொல்ல ஒத்துக்குறீங்களா சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் கேட்கிறேன் ஒரு குத்து ஒரு கட்டையில ஒரு குத்துனா 10 ஓட்டு வந்துருச்சுன்னா அதெல்லாம் கூட நாங்க நியாயமா ஜெயிச்சுன்னு பேசுறதா நாங்க வரல ஜெயிக்கணும் ஜெயிச்சுக்க தோல்வினா தோல்வி நல்லா சிந்திச்சு பாருங்க இவர் வந்து பிரிட்ஜா கட்டுன்னு சொல்லி பிரிட்ஜில் கூட கொள்ளு ஏன்னா பிரிட்ஜில் தான் லாட்டம் அடிக்கலாம் இருநூறு கோடி 300 கோடி நீங்களும் 100 கோடி அவர் இவங்களும் ஒரு பார்க்கலாம் அதே போல பால் வேலை இன்னைக்கு பால் வேலையை வந்து குறைக்க முடியாது மாத்திரம் இவங்களாம் கூட்டிட்டாங்க சிக்கிரட்டா போயிடுச்சு நலிஞ்சு போச்சு பொதுப்படுத்துறனா பொதுப்படுத்துறை நலிஞ்சுக்கணும் உங்களுக்கு தெரியாம இருந்ததா நீங்க பட்ஜெட் பிரச்சனை என்ன திமுக சொல்லிருக்கோம் கொடுங்க வாங்காம இருப்பீங்களா படிச்சு பார்க்காம இருப்பீங்களா அப்ப ஆவின் பால்ல எவ்வளவு ஒரு மோசம் வேலைக்கு தெரியுமா நீங்க ஆவின் பாலுக்கு ரேட்டை கூட்டினால தனியார் கம்பெனி ரேட்டை கூட்டிருச்சு தனியார் கம்பெனிக்கு எல்லாரும் பால் விற்கிறாங்க இது 200 லட்சம் லிட்டர் பால் இங்க ஆவின் பால்ல கூட அங்க கிட்டத்தட்ட 120,000 லிட்டர் கால போகுதுன்னு சொல்றேன் ஏன் 1 லட்சம் அங்க விற்கிறாங்க இங்கே 1 லட்சம் உடனே காசு நீங்க காசு கொடுக்கறதுல நிர்வாகம் தெரியல அங்க இருக்கிறவங்க கொள்ளை அடிக்கணும் என்ன பண்ணணும் என்ன ஊழல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்புறம் எப்படி இருக்கு நிர்வாகம் தலைமை இப்படி நீட்டாம இருந்தா போதும் தலைமை நீட்டு குடு குடுங்கிறதுனால எல்லாரும் கை நீட்டுறாங்க தலைமை தலைமை அந்த தலைமை நீட்டுறதுனால அங்க இருக்கிற அதிகாரி நீட்டுரு தலைமை நீட்டு நம்ம நீட்டுறேன் இப்படி அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இல்லை ஏழு இருந்து இசட்டு வரைக்கும் இப்படி திருடங்களா போனா எப்படி அந்த நாடு உருப்படும்